ஹை ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஒயர்லெஸ் கம்யூனிகேஷனில் யூனிட் 4ல மல்டிபிள் ஆக்சஸ் டெக்னிக்ஸாக வந்துட்டு பார்க்க போகிறோம். மல்டிபிள் ஆக்சஸ் டெக்னிக்ஸ் வந்து ஒரு சேனலில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் யூசர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் வேவ்ஸில் எப்படி வந்து எஃபிஷியண்ட்டாக வந்து யூஸ் பண்ண முடியுன்றதுக்கு வந்துட்டு நம்ம வந்து ஆக்சஸ் பண்ண முடியுன்றதுக்கு தான் வந்து இத்தனை டெக்னிக்ஸ் வந்து இருக்குது. ஒன்று வந்து FDMA, அடுத்தது TDMA, நெக்ஸ்ட்டு CDMA, நெக்ஸ்ட் SDMA. FDMA ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ், TDMA டைம் டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ், CDMA கோட் டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ், SDMA ஸ்பேஸ் டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ். ஃபஸ்ட்டு FDMA ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சேனலை வந்து ஸ்மால் ஃப்ரீக்வன்சிஸாக வந்துட்டு டிவைட் பண்ணிப்பாங்க. டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சியில் வந்து டிவைட் பண்ணுவாங்க. ஒவ்வொரு சேனலும் வந்துட்டு ஒவ்வொரு யூசருக்கு வந்து அலோகேட் பண்ணிடுவாங்க. இந்த வந்து இதனால் என்ன ஆகுன்னா, மல்டிப்புள் யூசர் வந்துட்டு அந்த சேனலில் வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சியில் அவங்கவுங்க டேட்டாஸை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு TDMA. TDMA வந்து என்னதுன்னா, சேம் ஃப்ரீக்வன்சியில் வந்து டிஃப்ரெண்ட் டைம் ஸ்லாட் வந்து அலோகேட் பண்ணிடுவாங்க. ஒரு சேனலில் சேம் ஃப்ரீக்வன்சி டிஃப்ரெண்ட் டைம் ஸ்லாட்டில் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ அந்தந்த டைம் ஸ்லாட்டில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் யூசர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். FDMA விட என்னதுன்னா, இப்போ FDMA வந்துட்டு ஒரு யூசருக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி, அதாவது ஒரு சேனல்னு அலோகேட் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க அந்த ஒரு சேனலில் வந்து எப்போயாவது ஒரு வாட்டி தான் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. மித்த டைமில் அந்த சேனல் வந்து ஐடியலாக இருக்கும். ஆனால் TDMA வந்து என்னதுன்னா, டிஃப்ரெண்ட் டைம் ஸ்லாட்டில் வந்து இருக்கிறதுனால டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் யூசர்ஸ் வந்து இந்த டைம் ஸ்லாட்டில் அவங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்னா, அடுத்த டைம் ஸ்லாட்டில் அது வந்து வேக்கண்ட்டாக இருக்குன்னா வேறு ஒரு யூசர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இதுதான் வந்து என்னதுன்னா TDMA. நெக்ஸ்ட்டு CDMA. CDMA வந்து என்னதுன்னா, சேம் ஃப்ரீக்வன்சி சேம் டைமில் வந்துட்டு ஒரு சேனலில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் யூசர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் போர்ட்ஸை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க. அதாவது அவங்க அனுப்புகிற இதுவும் வந்து என்கோட் பண்ணி அனுப்பும்போது என்ன ஆகுனா, அந்த ரிசீவர் வந்து கரெக்டாக வந்து ரிசீவ் ஆகும். இதுதான் வந்து என்னதுன்னா CDMA, கோட் டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த நாலுமே சேர்ந்தது தான் என்னது, நேரோ பேண்ட் அண்ட் வைட் பேண்ட் சிஸ்டம். இதுதான் வந்து நேரோ பேண்ட், இது வந்து ப்ராட்பேண்ட் இல்லைனா ஒயிட் பேண்ட். இப்போ வந்து நேரோ பேண்ட்னா என்னதுன்னா, ஒரு சிஸ்டம் வந்து ஒரு சிஸ்டம் வந்து ஒரு சேனல் வந்து ஆப்ரேட் பண்ணுது அப்படின்னா, அங்கே அதில் அனுப்பப்படுற சிக்னல் வந்து கோஹரன்ட் பேண்ட்வித்தை விட கம்மியாக இருக்கும். கோஹரன்ட் பேண்ட்வித்னா என்னது அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் சேனலில் ஒரு சிக்னல் அனுப்பும்போது ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் வரைக்கும் அந்த சிக்னல் வந்து என்னவாக இருக்கும்னா, நேரோவாக, அதாவது வந்து ஃப்ளாட்டாகோ இல்லை கான்ஸ்டண்ட்டாகோ மெயின்டைன் ஆகும். அதுதான் வந்து என்னதுன்னா கோஹரன்ட் பேண்ட்வித். இந்த நேரோ பேண்டில் வந்து டிரான்ஸ்மிஷன், ஒரு சிங்கிள் சேனலோட டிரான்ஸ்மிஷன் பேண்ட்வித் விட எக்ஸ்பெக்டட் கோஹரன்ட் பேண்ட்வித்தை விட கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, நேரோ பேண்ட் வந்து TDMA FDMA வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த TDMA வந்து FDMA வந்து எதை வச்சு ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா, FDD இல்லைனா TDDயை வச்சு ஆப்ரேட் பண்ணுவாங்க. FDDனா ஃப்ரீக்வன்சி டிவிஷன் டியூப்ளெக்ஸிங், TDDனா டைம் டிவிஷன் டியூப்ளெக்ஸிங். இதை பின்னாடி வரும்போது பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஒயிட் பேண்ட். ஒயிட் பேண்ட் வந்து என்னதுன்னா, கோஹரன்ட் பேண்ட்வித்தை விட இது அதிகமாக இருக்கும். அதே மாதிரி சிங்கிள் சேனல் டிரான்ஸ்மிஷன் வந்து கோஹரன்ட் பேண்ட்வித்தை விட இது அதிகமாக தான் இருக்கும். இங்கே வந்து இதை வந்து TDMA அண்ட் CDMA மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. இது TDMA அண்ட் FDMA யூஸ் பண்ணுவாங்க, இது TDMA அண்ட் CDMA வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.